சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில் என்ன மதிப்பு இருக்குன்னு? ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில் உள்ள மதிப்புன்னு சொன்னால், அதிமுக வாக்காளர்களை ஓபிஎஸ் முன்னிறுத்தி தான் கொண்டு வர முடியும். ஓபிஎஸ் தான் அதிமுக வாக்காளர்களுக்கு. ஓபிஎஸ் எதுவுமே நிரூபிக்கலல்ல, எடப்பாடி பழனிசாமியாவது அங்கங்கே நிரூபிச்சிருக்கு. ஓபிஎஸ் என்னத்தை நிரூபிச்சிருக்காரு? நிரூபிக்கலைங்கிறது 100% உண்மை, நான் மறுக்க வரல. ஆனால் 20% வாக்குகள் தான் வந்து மோடி தலைமைக்கு அதிமுக வாக்குகள் இபிஎஸும் ஓபிஎஸும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த வாக்குகள் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். 20% அதிமுக வாக்குகள் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். அப்படி ஏற்றுக்கொண்டது காரணம் யாரு? இபிஎஸும் ஓபிஎஸும் இரட்டை தலைமை, ரெண்டு வரும் காரணம். ஒரே இலையில இபிஎஸ் ஒரே இலையில ஓபிஎஸ் போட்டு தான் மோடி பிரதமர்னு 20% வாக்கு கிடைச்சது. இப்போ மோடி பிரதமர்னு ஓபிஎஸ் மட்டும்தான் வர்றார். ஆனா அந்த 20% வாக்குகளும் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். ஏன்னா 13% வாக்கு மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம்னு இப்போ அந்த வாக்கு கமல்ஹாசன், தினகரன், சீமான்லாம் எடுத்தது. இப்போ சீமான் தான் அதில் ஸ்டெடியாக உறுதியான நிலைப்பாட்டோட தனிச்சுங்கிறதுல அவர் கொள்கை முடிவோட போயிட்டுருக்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து ஜெயலலிதா அம்மையார் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்த பறைய சமூக வாக்குகள் திருமாவளவன், வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள் பறையர் சமூகம் தான். 52, 57, 62, எம்ஜிஆருக்கு 77, 80, 84, கடைசியாக 2021, 2019 மக்களவைத் தேர்தலில் பறைய சமூகம் தான் வெற்றி வீரர்கள். காரணம், ஜெயலலிதா கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்த பறைய சமூகத்தை அடையாளம் இல்லாமல் ராமதாஸ், ஜி கே மணி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்த பறைய சமூக வாக்குகளை ஜெயலலிதாட்ட இருந்து திருமாவளவன் ரூட்டில் ஸ்டாலினுக்கு போயிட்டு, ஜெயலலிதாட்ட இருந்த கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸ் திருமாவளவன் ரூட்டில், கம்யூனிஸ்ட் ரூட்டில் ஸ்டாலினுக்கு போயிட்டு. இதில் கம்யூனிஸ்ட்டுக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் பெரிய போல்ஸ் இல்லை, அதுவும் ஒரு கூட்டணி கட்சிகளில் முதன்மையாக இருக்கே தவிர அதுவும் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் தான். ஆக இந்த வாக்குகளெல்லாம் அங்கே போன பிறகு ராகுலும் மோடியும் வேண்டான ஒரு வாக்குகள் மற்ற தலைவர்களுக்கு போன பிறகு 20% வாக்குகள் வந்துன்னா அந்த 20% வாக்குகளும் மோடி ஏற்றுக்கொண்ட வாக்குகள் தான். அது ஏற்றுக்கொள்ளதற்கு காரணம் இபிஎஸும் ஓபிஎஸும். அதில் ஓபிஎஸ் நிற்கிறாருன்னா ஒரு 20% வாக்குகளை கொண்டு வந்த இரட்டை தலைமையில் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவரை பெரிதாக காட்டி அவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வாக்குகளை அப்படியே எடுத்து இபிஎஸ்ஐ பலகீனப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மோடி எடுத்துட்டார். அதனால தான் ஓபிஎஸ்ஐ பார்த்து பேசியிருக்கிறார். ஸோ இந்த வகையில் ஓபிஎஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு மோடி பிரதமருங்கிறதுக்கு பெரிய அளவில் பயன்படுவார். இதுதான் என்னோட பார்வை கணிப்பு, இது நிஜமாகும். இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல, இப்போ ஓபிஎஸ் உள்ளே போயிட்டாருன்னா ஓபிஎஸ் தலைமையில் கூட்டணியா? ஏன்னா அண்ணாமலை ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு திமுக வெர்சஸ் பிஜேபின்னு தான் காலம் மாறுதுன்னு. அந்த இடத்துல ஒரு சிக்கல் வரும். மோடி பிரதமருங்கிற அளவில் கூட்டணிங்கிறத ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லணும்ல, தமிழ்நாட்டில் அது 26ல தான், அது 24 ரிசல்ட்டுக்கு பிறகு தான். ஏன்னா 24 ரிசல்ட் வந்து என்னோட பார்வையில் 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடி பிரதமருங்கிற அணிக்குள்ள இருப்பாங்கன்னு நான் கருதுறேன். ஒன்று அண்ணாமலை, பாஜக தலைவர், அவங்க தமிழிசை பொன்னாரை விட அவரை வந்து பவர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறாங்க, இலகணேசன், சிபிஆர் இவங்களை விட. இன்னொன்று ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, அவர் அவை முன்னவராக இருந்து சிறப்பட செயல்பட்டவர், நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு பெரிய கட்சியில் இரட்டை தலைமையில் முதன்மை தலைவராக இருந்தவர், கடைசியாக 20% வாக்குகளை மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண அந்த வாக்கில் பெரும்பகுதியை ஓபிஎஸ்ஸை ஒரு பெரிய சக்தியாக முன்னிறுத்தி தான் கொண்டு வர முடியும். அவரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். அப்படி அன்புமணி ராமதாஸ், அவங்க எடப்பாடி கிட்ட போகாதே கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டுகளை எடப்பாடி கையில் கொண்டு கொடுக்கறது நம்ம இதுவரை பண்ணின வன்னியர் அரசியலுக்கு பெரிய இழுக்காட்டும். எடப்பாடி கிட்ட தோத்து பரிதாபமாக போக வேண்டிய நிலைமை வந்துடும்னு டாக்டர் ராமதாஸ் ஐயா அலர்ட்டாக இருக்கிறார். அதனால தான் முக ஸ்டாலின் அவர்களையே பார்த்தார். கூட்டணி கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அன்புமணிக்கு விழுந்த ஓட்டு ஆண்டி ஸ்டாலின் ஓட்டு. ஸ்டாலினோட அன்புமணி திறமையானவர், ஸ்டாலினோட பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர்கள்லாம் சொல்லி வந்து ஆண்டி ஸ்டாலின் ஓட்டை தான் பாமக வச்சிருக்குன்னு சொல்லும்போது அது கூட்டணிக்கு பொருந்தா கூட்டணி ஆயிரும். நாம் தமிழர் சீமான் போன்றவர்களுக்கு பெரிய ஜம்பை கொடுத்துருங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கும் தெரியும். ஸ்டாலினும் கூட்டணி சேர்க்க மாட்டாருங்கிறதும் தெரிஞ்ச விஷயந்தான். என்றாலும் டாக்டர் ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு போர்வையில் அதை போய் பார்க்குறாருன்னு சொன்னால், எடப்பாடி வன்னியர் ஓட்டை சுட்டுட்டு போயிடக்கூடாது, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையாட்டு ஆயிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல டாக்டர் ராமதாஸ் அலர்ட்டாக இருக்கிறார். ஏன் அலர்ட்டாக இருக்கிறாரு? 26ல அன்புமணி ராமதாஸை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லக்கூடிய ஒரு அணிக்குள்ள தான் கூட்டணின்னு சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே பாஜகவோட அதிக சீட்டு நின்னவங்க, அப்போ அவங்களும் அந்த இதை மனசில் வச்சு தான் செயல்படுவாங்க. ஸோ மோடி பிரதமருங்கிற
அணிக்குள்ள பாஜக அண்ணாமலை, பாமக அன்புமணி ராமதாஸ், முன்னாள் முதல்வர் அதிமுகவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்த பன்னீர்செல்வம், மூணு சிஎம் கேண்டிடேட்டு இதுக்குள்ளே நிற்கிறாங்க. மூணு வருக்கும் அந்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிற மரியாதையோடு தான் இந்த அணி போகும். அணி வந்து மோடி பிரதமருங்கிற அணி. அதற்கு பிறகு 24 பிறகு அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் 24 பிறகு தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா 62 எம்எல்ஏக்குள்ள உள்ள எடப்பாடி பழனிசாமியே நாங்கள் மோடியை பிரதமராக சொல்கிறோம், எங்களை சிஎம்மாக சொல்கிறோங்க அணி, இவர் செல்லூர்ராஜ் கேட்கும்போது அண்ணாமலை முடியாதுன்னு சொன்னதுனால 26 எங்கள் அணியில் சிஎம் கேண்டிடேட்டு இவர் தான்னு அவங்க யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. 24 பிறகு அன்புமணி, ஓபிஎஸ், அண்ணாமலை மூணுவருமே சிஎம் கேண்டிடேட்டுக்கு வெயிட்டான ஆட்கள் தான். ஒருத்தர் அனுபவத்திலே நிரூபித்தவர், மற்றவங்க இளைஞர்கள். பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து திறமையான ஒரு நிர்வாகியாட்டு வந்து தன்னோட திறமையை காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது. மூன்று பேருக்குமே அந்த சிஎம்முக்கான தகுதி உள்ள தலைவர்கள் தான். அந்த வகையில் சிஎம் யாருங்கிறத பற்றி 2024 யாருமே இங்கே வந்து சர்ச்சை பண்ணிக்க போகிறதில்ல. மோடி பிரதமருங்கிற இதுக்குள்ள இந்த அணி வந்து 2024 கட்டமைக்கப்படும் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாமகவும் போவாத, பாஜக அணிக்கு தான் பாமக போக வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாமக போனால் பாமகவுக்கு வந்து கொங்கு வேளாளர் ஓட்டை தருமபுரியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாரா? நான் கேட்க, அரூரில் கொங்கு வேளாளர் ஓட்டு 2011 அன்புமணி ராமதாஸுக்கு உளுந்ததா? அன்புமணிகிட்ட போய் கேளுங்க, உளுந்ததா? அப்போ கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர், ஒரு முதலமைச்சர், அவர் ஜாதி ஓட்டை அன்புமணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல மக்களவைத் தேர்தலில். எவ்வளவு லீடர்ஷிப்பு பலகீனமாக இருக்கு பாருங்கள். கொங்கு வேளாளரே எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். நீங்கள் தருமபுரியில் ஜெயிக்க வச்சுருக்கணும் இல்லையா? முடியலை. ஆனால் 2014 இதே கொங்கு வேளாளர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடும்போது எதிர்ப்பு ஓட்டுகள் செதறி பலமுனை போட்டியில் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜெயித்தாரா இல்லையா? 19 ஜெயிக்க முடியல. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மீறி அந்த வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கே போயிருதே. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தருமபுரி கொங்கு வேளாளர்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது? தருமபுரி கொங்கு வேளாளர்களை பயன்படுத்தி அன்புமணியை மக்களவைக்கு அனுப்ப முடியாதவர் தானே எடப்பாடி பழனிசாமி? அதுதானே நிலைமை தானே 24 தொடரும். 24 அதனால நிலைமை தானே தொடரும். அதே வேளையில் அவருக்கும் வந்து எடப்பாடியில் வந்து பார்த்திபனுக்கு தான் அதிக ஓட்டு கிடச்சிதுன்னதும், இவருக்கு நிறுத்தின வன்னியர் கேண்டிடேட்டுக்கு சேலத்தில் கிடைக்கலனாலும் நல்லா அவரும் பாமக வந்து ஒன்று பெரிய சக்தியாட்டு அவர் கருதலை. அவர் வந்து இவர் சிவி சண்முகத்தை விட்டு பாமக போட்டதுனால பரையர் ஓட்டெல்லாம் எதிராக போயிட்டு அதனால தோத்தோன்னு பேசினார். அப்புறம் பாமக திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டுன்னே பேசினார். பச்சை புழுக அவரோட ஆசையை திமுக கூட்டணியில் பாமக சேர்ந்தால் முதலியார் எஸ்சி எல்லாம் இவர்கிட்ட வந்துடுவாங்க. இது அன்புமணிட்டு இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிரான வன்னியர்கள், அவங்களும் இவர்கிட்ட நின்றுவாங்க. அப்போ இவர் பெரிய லாபம் பார்த்துடலாம். பொருந்தா கூட்டணி ஆயிரும். 2019 21 16 வந்து ஆன்டி ஸ்டாலினை பண்ணின வன்னியர்கள், இவங்க புரோ ஸ்டாலினாக போக மாட்டாங்க, அது பொருந்தா கூட்டணியாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கூட்டணிக்குள்ளே ஸ்டாலின் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க ஜெயலலிதாட்டை இருந்து திருமாவளம் ரூட்டில் போன எஸ்சி ஓட்டெல்லாம் அப்படியே இவர்கிட்ட திரும்பி வந்துடும். இவர் பெரிய லாபத்தை பார்த்துடலான்னு அவரும் வந்து பாமகவுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்காம தான் 2 பேசியிருக்கிறாரு. கடைசியாக ஓபிஎஸ் வந்து ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததும் பதறிட்டு மத்தியானத்துக்கு மேலே வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் அன்புமணிக்கு தெரிவிக்கலை. இதுதான் நம்மளோட ஸ்டைலுங்க, தரவுகளை வச்சு அரசியல் பேசுவோங்க. கமலஹாசனுக்கு வந்து 2 அமைச்சர்களை மாசுவையும் இவர் சேகர்பாபு அனுப்பியிருக்காருன்னா கமலஹாசன் ஒரு ஃபோல்ஸு தனக்கு தேவைன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ராமதாஸ் ஸ்டாலினை போய் பார்க்குறாரே தவிர ஸ்டாலின் அவர்கள் வந்து கமலஹாசனுக்கு முக்கியம் கொடுத்த முக்கியத்துவம் எதுவும் ராமதாஸ் கொடுக்கலைங்கிறதா நம்ம அதில் எடப்பாடிக்க நோக்கம். ஸ்டாலின் ராமதாஸ் சேத்திரி ஏமாந்துடணும், பொருந்தா கூட்டணியில் வன்னியர் ஓட்டு வராமல் போயிடணும், எஸ்சி ஓட்டெல்லாம் இவருக்கு வந்துடணும்னு கணக்கு போடுறாரு. இந்த கணக்கு ஸ்டாலினுக்கு தெரியுங்கிறனால தான் கமலஹாசனுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை, பிரச்சார பலம் இருக்குது, ஈரோடு கிழக்கில் பிரச்சாரத்தில் வந்து
திமுக அணிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போது கமல்ஹாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதை வச்சு தான் நம்ம அரசியல் கணக்கை நம்ம பேசுகிறோம். எடப்பாடி பேசின அவரோட உள்நோக்கங்கிறது ஸ்டாலினுக்கும் தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், சிஎம் ஆஃபீஸுக்கு தெரியுங்கிறதெல்லாம் தான். சிஎம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க முதல்வர் ஹி ஹிம்செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கலைஞரோட அரசியல் மதிநுட்பத்தில் கூடனவர் நான் பரம்பரை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அவரும் அதில் ஏமாறதே யார் இல்லை. பட் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துடணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாலின்ட்டு அந்த பாச்சா பலிக்காது. நம்ம பார்வையில் பாமகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த பன்னீர்செல்வம் ராமதாஸுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததும் அவர் 3 மணிக்கு மேலே ஒரு வாழ்த்து தெரிவித்ததை தவிர பதறிக்கிட்டு ஒருவேளை பன்னீர்செல்வம் பாமக கூட்டணிங்கிறதுல ஒரு பதற்றத்தில் ஒன்று தெரிவித்ததை தவிர வேறு எந்த இதுவுமே தெரிவிக்கல. இதுதான் எடப்பாடியும் இந்த நிலைமையில தான் இருக்காரு. இல்லை எடப்பாடியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் ரெட்டலா அவர்கிட்ட இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு இது இல்லையா? அதான் ரெட்டல தான் 65% கொங்கு வேளாளர்கள் போட்டாங்க. கொங்கு வேளாளருக்கு சாதகமான ரெட்டை இல்லை. 10% தானே பரையர் போட்டிருக்காங்க, 10% தானே அருந்ததியர் போட்டிருக்காங்க, 10% தானே நாயுடு போட்டிருக்காங்க, 10% தானே செங்குந்தர் போட்டிருக்காங்க. இதை தானே நியூஸ் சேனல வாங்க எடுத்துட்டு வாங்க நம்ம விவாதிப்போன்னு தானே நான் சிவி சண்முகத்துக்கோ அவங்க ஆதரவாளர்களுக்கும் என்னோட சவாலாக சொல்கிறேன். இன்னைக்குள்ள ரெட்டையில வன்னியர்களுக்கு தான் லாபம், இன்னைக்குள்ள ரெட்டையில கொங்கு வேளாளருக்கு தான் லாபம், இன்னைக்குள்ள ரெட்டையில வந்து சசிகலா தினகரன் பன்னீர்செல்வத்தை கவுண்டர் பண்ணுன்னு தேவர்கள்ட்டே அப்படியே காலில் போய் விழுது. இந்த ரெட்டலையால் நாடாருக்கு என்ன லாபம், இந்த ரெட்டலையால் தேவேந்திர குல வேளாளருக்கு என்ன லாபம், இந்த ரெட்டலையால் பறையர்களுக்கு என்ன லாபம், இந்த ரெட்டலையால் முத்திரையர்களுக்கு என்ன லாபம், இந்த ரெட்டலையால் செங்குந்தர்களுக்கு என்ன லாபம் கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சமூகநீதிக்காக அதைத்தானே நான் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கேன், களத்தில் இருந்து அதைத்தானே பண்ணிகிட்ருக்கிறேன். கோவையில் தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டில் இந்த விஷயங்களை தானே அந்த மக்கள்கிட்ட நாம் தெளிவுபடுத்திக்கிட்டு வரோம். அதுதானே ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு ஓவிய விளக்கமாக நிற்குத. ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை எந்த அனலிஸ்ட் வேணாலும் வரட்டு, அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வரட்டு, ஈரோட்டிலே வச்சு விவாதிப்போம். 65% கொங்கு வேளாளர் போட்ட இடத்துல பறையர் செங்குந்தர் நாயுடு அருந்ததியர்லாம் 10% மேலே ரெட்டலைக்கு போடலையே. அப்போ இதர ஜாதிகள் தங்களுக்கு பலன் இல்லாத ரெட்டலையாக கிழிச்சு எரிஞ்சு துரத்திக்கு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அது தெரியுதுல்ல. இந்த ரெட்டலை எம்ஜிஆர்ட்ட இருந்த ரெட்டலை இல்லை, ஜெயலலிதாட்ட இருந்த ரெட்டலை இல்லை, இது சமூக நீதியை சூறையாடக்கூடிய இபிஎஸ் கிட்டையும் சிவி சண்முகத்துக்கிட்டையும் கே பி முனிசாமிகிட்ட இருக்கிற ரெட்டலை தான். சபாநீதிக்காக பெரியார் பாணியில் நான் இந்த கருத்தை சொல்றது, இன்னைக்கு உள்ள வலைத்தளங்கள் உங்க எம்ஜிஆர் டிவி உட்பட வலைத்தளங்கள் வளர்ச்சியில எல்லா சமூக மக்கள் மத்தியிலையும் அப்படியே பேச்சாருது. எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, உண்மைதான் சார், எம்ஜிஆர் இருந்த ரெட்டலை வேற, நாங்கெல்லாம் எம்ஜிஆர் இருந்த ரெட்டலையில அப்படியே இருந்தோம், தலைவருக்காக இது பண்ணோம், அம்மாவும் எல்லாத்தையும் அடிமையா வச்சிருந்தாங்க, அம்மா அந்த அளவுக்கு அம்மா சொன்னா எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையில இருந்தது, பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியும்னு சொன்னாலும் ஏத்துக்கிட்டாங்க, கல்லறக்கக்கூடிய சமூகமான ஒரு சமூகத்தை சேர சோழ பாண்டியர்னு சொன்னாலும் இவங்கெல்லாம் ஆமா ஆமாணி தான் முதன் பழனிசாமிக்கு அப்பாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க, எல்லாருமே நம்ம எல்லா அதிமுகவும் ஏற்றுக்கொள்ள நிலைமை இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சி வி சண்முகம் வச்சதுதான் சட்டம், கே பி முனிசாமி வச்சதுதான் சட்டம், இதை நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும், நீங்கள் சொல்றது நியாயந்தாங்கன்னு இன்னும் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதை நான் இப்போ பொது வழியில் பேசலை. பட் எனக்கு தெரியுது இந்த ரெட்டலையால் நமக்கு பலம் இல்லைன்னு நான் பிரிப் ஸ்ரீகாஸ்ட் வந்து தெள்ள தெளிவாக உணர்றாங்க. அவங்க எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு அவங்க ஓட்டு போட போகிறது இல்லைன்னு 100க்கு 100 எனக்கு தெரியுது. அதை ஈரோடு கிழக்க நான் மையமாக வச்சு தான் பேசுகிறேன். அதை டெல்லி பிஜேபிக்கு அதை ரிப்போர்ட்டாக போனனால தான் டெல்லி பிஜேபி வந்து உங்களை வச்சு ஜெயிக்காது, பிற ஜாதிகளும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது, அப்போ ரெட்டலைக்கத்தில் சீட்டு தாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நான் எடப்பாடி வச்சு எஸ்டிமேட் பண்ணுறதில்ல, கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னது சரியா தப்பா? சரியாக தானே போயிட்டு இருக்குது, நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, சரியாக தான் எஸ்டிமேட் போடுறேன். 15% தான் எடுப்பாருங்கிறது நாளைக்கு பார்ப்போம். பட் முதல் ரவுண்டு சரியாயிட்டு இல்லை, யாரும் கூட்டணிக்கு அவரை சீண்டல்ல, யாரும் கூட்டணிக்கு அவரை எதிர்பார்க்கலல்ல, அவரால் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்பலல்ல, ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்னு எடப்பாடி பழனிசாமியை யாரும் மதிக்கலல்ல, சமூக நீதி சூறாடக்கூடிய தலைவருங்கிறத ஈரோடு பை எலெக்ஷன் பூத் வைஸ் ரிப்போர்ட்டை நாங்கள் தூக்கி போட்டதும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல, நியூஸ் டிவியில் வரது தயார் போடுறாங்களே, அரசியல் விமர்சனங்களின் அட்ராசிட்டி போடுங்க. இந்த நியூஸ் சே தொலைக்காட்சி சகோதரர்களுக்கே நான் சொல்கிறேன், பத்திரிகையாளரை மதிக்கிறேன், நியூஸ் சேவை மதிக்கிறேன், உங்கள் திறமையை மதிக்கிறேன், என்ன ட்ரால் பண்ணீங்க, என்ன ட்ரால் பண்ணீங்க, உங்கள் உரிமை ஜனநாயக உரிமை, நானும் அதை ஏற்றுக்கிறேன். நான் எடப்பாடி எவ்வளோ விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கும் என்ன விமர்சனம் பண்ண உரிமை உண்டு, அது ஜனநாயக நெறிமுறை தான். வாங்க எது உண்மைன்னு பேசிடுவோம், நானும் உட்காறேன், உங்களாலே உட்கார சொல்லுங்க, ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட்டை எடுத்து போடுங்க, உங்கள் ரெட்டலையே பறையர்கள் செங்குந்தர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் கிழிச்சு தூரத்துக்கு போட்டுட்டாங்கிறத நான் நிரூபிக்கிறேன், 1-to-1 இருந்து டிபேட் பண்ணலாம். இதுதான் உண்மை நிலைமை.
ரெட்டலையில பலன் இல்லாத சாதிகள் அரசியல் அதிகாரத்தை ரெண்டு ஜாதி சூறையாடுறதுக்கு துணை நிற்க மாட்டாங்க. அதனாலதான் பயணி செய்தும் தாண்ட மாட்டாரு. நான் அடிச்சு ஆணித்தனமா சொல்றேன், மக்கள் முடிவெடுக்கட்டு. ஜனநாயகத்துல மக்களே எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பை நானும் ஏத்துக்கிட தயாரா இருக்கிறேன். அது வரட்டு, 2024 மேல வரட்டு. அதே வேளையில ஐயா எடப்பாடி பழனிசாமி 7.5 கொடுத்ததை நான் பாராட்டுறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாட்ட வச்சதுக்கு பாராட்டுறேன். முழுமையான ஆட்சியை நிறைவேற்றினதை பாராட்டுறேன். அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் குறை சொல்ல விரும்பலை. பட் சமூக நீதி சூறையாடல் வந்து ஒற்றைத்தலைமைங்கிறது சமூக நீதி சூறையாடக்கூடிய தலைமை. அதை பலன் அளிக்காத ஜாதிகள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் பிராமணர் எதிர்ப்பு கிடையாது. எம்ஜிஆர் மலையாளி நாயர் எதிர்ப்பு கிடையாது. கலைஞர் இசைவேளாளர், மு க ஸ்டாலின் இசைவேளாளர் எதிர்ப்பு எந்த ஜாதியிலையும் கிடையாது. இது சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பரைய சமூக சோதரர்களும் எனக்கு வந்து நாங்கள் விட்டுட்டமுங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் இன்னும் சில சம விஷயங்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பொது வழியில் உடனே எல்லாத்தையும் சொல்லலை. காலம் வரும்போது அதெல்லாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த கூட்டணி முறிவை பிடிக்காதவங்க உள்ளுக்குள்ளேயே சில பாஜக அனுதாபிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே அந்த மாதிரி எடப்பாடி டீமானு ஃபைட் பண்ணுவாங்க. தங்கமணி வேலுமணி டீமானு ஃபைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பேஷன் தங்கமணி வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேஷன். நான் அப்படி சொல்ல விரும்பலை. பத்து கெட்டு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கக்கூடியவன். பொறுத்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் திட்டிக்கிட்டு பாஜகவை யா இவர் புரிஞ்ச இவர் பிரிஞ்சார் சாப்பிட்டுத்துவ வாக்குகள்லாம் எதிராக போகுமேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே தான் இருப்பாங்க. உள்ள கூட தான் இருப்பாங்க. ஃபைட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஃபைட்டு வந்து 24 ரிசல்ட்டுக்கு பிறகு எடப்பாடி தலைமைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வரும். இல்லை அதையே இப்போ பாருங்களேன். இப்போ இல்லை எடப்பாடி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் கம்மன் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஒரு இதுக்குள்ள வந்துட்டார் போலயே. வேற எங்கெங்க போவாங்க, வேற என்னங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு? ஏற்கனவே அவரு ஒரு பன்னீர்செல்வத்தை ரெட்டுதலைமை நீக்கினதுக்குமே யாரும் சீண்டல்ல. அப்புறம் இன்னொரு ஸ்பிளிட்னா என்னங்க ஆக போகுது? ரெண்டாவது இடம் சீமான் வருவார்னு ஒன்ற அஸ்ட்ராலஜர் சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா நடந்துட போகுதுங்க? இன்னும் ஸ்பிளிட் ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் உறுதியாக வெளியில் வந்துட்டோம், இனி ஒருபோதும் பாஜக கூட்டணி இல்லை. நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளில வந்ததுனால மு க ஸ்டாலின் வந்து பயந்துகிட்டு இருக்காரு, சிறுபான்மையின ஓட்டெலாம் எங்கள் பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க? அது அவர் நம்பிக்கை, நம்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் சீட்டு தரால தான் கூட்டணி விட்டு வெளியே வந்தார். இவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அண்ணாமலை அறிவிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் வெளியே வந்தார். மூன்றாவது முறை மோடி வருவார்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. 330 சீட்டு என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கிறாரு. என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிங்கன்னு அண்ணாமலை கிட்ட கெஞ்சிக்கிட்டு அண்ணாமலை குத்தின ஊமை குத்துல அண்ணாமலையை தாக்கு பிடிக்காம தான் வெளியே வந்திருக்காரு. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஏமாளிகள், இளிச்சவாயர்கள், இவர் சொல்வதை நம்ப அப்படியே நம்பக்கூடியவர்கள்னு நம்புறாரு. கிறிஸ்தவ முஸ்லீம்களில் உள்ள கௌரவமானவங்க நான் சொல்றது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்பாங்க. இப்போ 2014 செல்வி ஜெயலலிதா அவங்க ஜெயிச்சாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியால் நிற்க முடியாதா? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவில் பாதிக்கும் கீழேங்கிறது 2024 நிரூபி. சார், சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டாக்டர் ராமதாஸ்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. பெரிய அளவில் இந்த செய்தி வெளியில் வரல. தினமலர் நாளிதழ் மட்டும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்து கூட்டணிக்கான துவக்கமாக இது பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க அது? ஏங்க, எதுக்குங்க வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க? அதில் ஈரோடு கிழக்கில் கமலஹாசனும் வந்து சேர்ந்துட்டாருங்க. இந்த அணியை ஏன் மு க ஸ்டாலினுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? எப்படிங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார்? கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், கலைஞரோட பெரிய அளவுக்கு பாமகவை தள்ளி வச்சு திருமாவளவனை பயன்படுத்தி தனியாட்சிக்கும் வந்துட்டார். பாமகவை தள்ளி வச்சு திருமாவளவனை பயன்படுத்தி அவர் வந்து அதிக எம்பிக்களை பெற்றுட்டார். இதை தினமலர் எழுதுமா? இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு நீங்கள் என்னங்க அரசியல் பேசி, ஒரு என்னங்க அர்த்தம் இல்லாத அரசியல் பேசுகிறாங்க? நம்மளார் எங்கள் தலைவர் ராமசுப்பையர் இருக்க பத்திரிகை நாங்கள் மதிக்கிறோம், தேசிய நாளிதழ். பட் ஒரு செய்திகள் வந்து ஒரு தரவுகளோடு இருக்கணுங்கிறதா நம்மளோட பார்வை. அவங்க பரபரப்புக்கு சில செய்திகளை போட்டிருக்காங்களே தவிர இதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை. அன்புமணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடுத்தால கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் ராமதாஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாரு. இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா பாமக தொண்டர்கள் மத்தியில் அங்கே கூட்டணியா இங்கே கூட்டணியான்னு சொல்லிக்கிட்டு இதோட சீமான் பரவாயில்ல தனிச்சு நிற்கிறாயா, அவனுக்காவது ஓட்ட போடுவோன்னு சீமானுக்கு ஒரு ஆதரவான ஒரு இதுதான் அல்டிமேட்டாக இதை உருவாக்கும். உண்மை நிலைமை அப்படி இல்லைங்கிறத உடனே வந்து ராமதாஸ் எதிர்ப்பறிக்கை விட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக அதை பண்ணிட்டாரு. அன்புமணி ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு போராடுவோன்னு சொல்லிட்டார். நம்ம தரவுகளை வச்சு பேசக்கூடியனால அந்த அன்புமணிக்கு அறிக்கையும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரோட அறிக்கையும் நம்ம மதித்து தான் அந்த விஷயத்த சொல்கிறோம். தினமலர்லேயே அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒரு அறிக்கையும் நேற்று ராமதாஸ் அறிக்கையும் அன்புமணிக்கு அறிக்கையும் பக்கத்தில் போட்டு தங்கள் செய்தி தவறுங்கிறத மறுப்பு தெரிவிக்காமல் அதை பண்ணியிருக்கிறாங்க. இதில் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம்.
திமுக அணி வெற்றி தொடர்றது வரை அந்த அணி தொடரும். ஸ்டாலின் தேவைன்னு சோனியா காந்தி அம்மையார் வந்து ராகுல பிரதமராக சொல்கிறதுக்கு வந்து கெஞ்சோ கொஞ்சோன்னு கெஞ்சுறாங்க. திருமாவளவன் தன்னோட மாநாட்டை காங்கிரஸு மல்லிகார்ஜுன கார்கே மு க ஸ்டாலின் இவங்கள வச்சு நடத்துகிறாப்புல, திராவிட இயக்கணி வைக்குவாங்க தெளிவாக இருக்காப்புல, மோடியை தோக்கடிக்கிறதுக்கு இந்த அணியால் தான் முடியும்னு சிபிஎம் சிபிஐ நம்பகத்தன்மை உள்ள ஒரு கூட்டணி தலைவராட்டு ஸ்டாலினை மதிக்கிறாங்க. பினராயி விஜயனை பார்த்துட்டு இருக்கிறார் ஸ்டாலின். மோடியை பார்த்த இவர் உதயநிதி ஸ்டாலின் சோனியாவையும் ராகுலையும் உடனே பார்க்குறாப்புல, இந்தியா கூட்டணின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, கலைஞர் பிறந்தநாளில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை விட மேலே என்ன வேணும்? நாம் வந்து யதார்த்த உண்மையை தாண்டி பேசுனா நாம் நிற்க முடியாது. தரவு இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டால் அது ஏமாறத்தான் வேணும். வாய்க்கு வந்து அடித்து விட்றவுன்னா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம தரவுகளை வச்சு பேசுகிறோம், வாய்க்கு வந்து அடித்து விட்டவங்கள்லாம் இப்போ இவர் இப்படி தான் ஏன் அடித்து விடுவார், இவர் உள்நோக்கத்தோட சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மகன் சொல்கிறத கேட்டு பொய் பொய்யாக சொல்வார்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன என்ன சொல்லுவாங்க, இன்னும் வந்து தேர்தல் தேதி வரை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இதுவரை அவங்க இன்டாக்டாக இருக்காங்க. இன்டாக்டாக இருக்க எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது. நான் பலமுறை சொல்லிட்டேன், மு க ஸ்டாலின் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்த பிறகு இந்த அணியை கன்னியூ பண்ணிட்டு போகிறாரு. இந்த அணிக்கு பலம் 33% தான். 53% இவங்க வாராங்கன்னா கமலாசனின் சேர்த்தா 55% போட்டுக்கலாம். அது இவ்வளோ வருதுங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். வர்றாங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு, 20% கெமிஸ்ட்ரியில் வருது. ஸ்டாலின் ப்ளஸ்ஸு திருமாவளவன் கெமிஸ்ட்ரியே 5-6% பரையர் ஓட்டை ஏற்றி விடுது. திராவிட இயக்கம் ப்ளஸ்ஸு மதசார்பின்மை சிபிஎம் சிபிஐ வைகோ கெமிஸ்ட்ரியே நாயுடு தெலுங்கு மக்கள் ஓட்டையும் மதசார்பற்ற ஓட்டையும் அது ஏற்றி விடுது. காங்கிரஸ் ப்ளஸ் ஸ்டாலின் கெமிஸ்ட்ரியே அது ஓட்டை ஏற்றி விடுது. அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு காம்பினேஷனோட நின்று ஓட்டை ஏற்றி விடுது. அதில் ஒருத்தர் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கே தகுதி இல்லை. காங்கிரஸே வந்து அதில் எடுத்த ஓட்டு 3-4% ஓட்டு தான். ராகுல் பிரதமருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி திருமாவளவன் கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு எக்கச்சக்க பரையர் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. 2 சீட்டுக்கு எக்கச்சக்கமாக பரையர் ஓட்டுகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அந்த எக்கச்சக்க பரையர் ஓட்டுக்கு திருமாவளம் மட்டும் ஓனர் கிடையாது, திருமாவளம் ப்ளஸ் ஸ்டாலின் தான் ஓனர். அந்த எக்கச்சக்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் மட்டும் ஓனர் கிடையாது, காங்கிரஸ் ப்ளஸ் ஸ்டாலின் ப்ளஸ் தத்துவார்த்த எதிரிகளான பிஜேபியின் தத்துவார்த்த எதிரிகளான சிபிஎம் சிபி எல்லாரும் சேர்ந்து தான் ஓனர். திருமாவளவனோட சீமானோட சில அரசியலால் வரக்கூடிய பிறமொழியாளர் கன்சால்டேஷனுக்கு வைகோன மட்டும் ஓனர் கிடையாது, ஸ்டாலின் ப்ளஸ் வைகோ தான் ஓனர். ஆக 33% பலமுள்ள கட்சி 53% வருது. கமலஹாசன் அதுக்குள்ளே போகிறாரு, எதிர்போட்டு கிடையாது. ஈரோடு கிழக்கில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கனால கமலஹாசன் அதை சேர்க்குறேன். இவங்களுக்கு எதுக்குங்க பாமக, ஸ்டாலினால் தோற்கடிக்கப்பட்ட ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டுகளை வச்சிருக்கக்கூடிய பாமக, அதை தாண்டி பரையர் ஓட்டுகள் அப்படியே டிசைடிங் ஃபேக்டராக வட தமிழகத்தில் வெற்றி பெறாக இருக்கக்கூடிய பரையர் சமூக ஓட்டுகள் சதுரி போங்கிற சூழ்நிலையில் எதுக்குங்க ஸ்டாலினுக்கு பாமக? ஒரு லாஜிக் வேண்டாமா அரசியலில்? சும்மா என்னத்தையாவது உங்கள் விருப்பத்துக்கு எழுதி சந்தோஷப்பட்டு கொண்டுதான் படித்து சந்தோஷப்பட்டு வேண்டியதான். 4 பேர் உடனே அப்படி போகுது இப்படி போகுதுன்னு கற்பனையாக பேசி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். உண்மை நிலமை அது இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இந்த அணியை 1-1 தான் தோக்கடிக்கணும். பரையர் கன்சல்டேஷனுக்கு எதிராக பாமக வன்னியர் கன்சல்டேஷனை ஒருமுகப்படுத்தி கொண்டு வரணும். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்கு எதிராக சாப் இந்துத்வா கன்சல்டேஷன் பாஜக வேணும். பிறமொழியாளர் கன்சல்டேஷனுக்கு எதிராக அதில் சீமான நான் வந்து அவர் ஜம்பிங்கில் போகிறது வரை நான் அவரை வந்து நான் இதுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை. ஏன்னா அவர் ஒரு சேதத்தில் இருந்த ஒரு ஆள் தான். அண்ணன் வைகோ மாதிரியோ ராமதாஸ் மாதிரியோ விஜயாந்த் மாதிரியோ தனிப்பட்ட செல்வாக்குள்ள வரல. 1-4-7 போகிறது இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத ஒரு ஃபினாமினாக இருக்கிறார். மற்ற எல்லாத்துலேருந்து மாறுபட்டு இருக்கிறார். அவர் 7-12 ஆகிட்டார்னா கூட்டணிக்கு வரமாட்டார். பட் அவரோட ஒரு அரசியல் தாக்கமும் தமிழ் மண்ணின் களத்துக்குள்ளே இருக்குது. அவரோட தாக்கத்தால் புறமொழியாளர்கள் வந்து திமுக பாஜக அனுப்பி போகிறாங்க. அதிமுக விட்டு அவங்களும் டெசர்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் களத்தில் நடக்குது, அதை சொல்கிறோம். ஆனால் நாம் சொல்கிறது சரியாகுது. மீண்டும் சொல்கிறோம், திமுக கூட்டணி வெற்றி பெறுவது வரை தொடரும். பலன் நிரூபிக்காதவரை எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணியில் வந்து சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க. அப்படியே பாமக வந்தால் ரெட்டை இலக்கத்தில் சீட்டை கொடுத்து பாமக சரண்டர் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் உண்மை நிலைமை. நன்றி சார். நன்றி.